டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததுல. மெசேஜ் வந்துருது சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெட்டிங்களே. அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும். வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா. என் ஃபேன்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் எல்லை பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் நடைபெறும் 3 கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியீடு. எண்பது தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும். உத்தரப்பிரதேச மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். விவசாயிகளுக்கு 1,71,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் பிரச்சார கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கருத்து. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். உதகையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறு. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நரேந்திர மோடியை 3 முறையாக பிரதமராக தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். தமாக தலைவர் ஜி கே வாசன் சிறப்பு பேட்டி. நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை. சர்வதேச காரணங்களால் விலை உயர்வு என தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தில்லி அணி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சியில் எல்லைப் பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானது என்று கூறினார். எல்லைப்பகுதி கிராமங்களை காங்கிரஸ் கட்சி நாட்டின் கடைசி பகுதி என கருதி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தார். ஆனால் எல்லைப்பகுதி கிராமங்கள் நாட்டின் முதலாவது பகுதி என பாஜக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பாஜக அரசு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதாக பிரதமர் மோடி கூறினார். भारत जैसा देश जिसके दोनों तरफ पड़ोसियों के पास परमाणु हथियार हो, क्या उस देश में
பரமாணு ஹத்தியார் சமாப்த கர்னா இஸ்கி சோச் யே சமாப்த கர்னா சாஹதா ஹை இந்தி அலாயன்ஸ் கியா பரமாணு ஹத்தியார் சமாப்த ஹோனே சாஹியே முஜே சப்கா ஜவாப் சாஹியே கியா பரமாணு ஹத்தியார் சமாப்த ஹோனே சாஹியே கியா பரமாணு ஹத்தியார் சமாப்த ஹோனே சாஹியே மே ஜரா காங்கிரஸ் கோ பூச்சனா சாஹதா ஆப்கே யே சாதி யே ஆப்கே இந்திய அலாயன்ஸ் கே சாதி கிஸ்கே ஹிசாரே பர் காம் கர் ரஹே ஹே. முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், அதன் மூலம் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். தீவிரவாதம், பிரிவினை, கற்களை எரிதல் ஆகிய பிரச்சினைகள் இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் விஷயங்களாக இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இனிவரும் காலங்களில் புதிய பரிணாமத்தை காணவிருப்பதாகவும் தெரிவித்தார். பொது தேர்தல் என வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என பார்க்காமல் உறுதியான அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என கருத வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பரிவார் கே துவாரா ஹி சல்லே வாலி பார்ட்டியோ நே ஜம்மு காஷ்மீர் கா ஜித்னா நுக்சான் கியா உத்தனா நுக்சான் கிசி நே நஹி கியா ஹை. யஹான் தோ பொலிட்டிகல் பார்ட்டியா மத்லப் ஆஃப் த ஃபேமிலி, பை த ஃபேமிலி, ஃபார் த ஃபேமிலி. கடந்த 10 ஆண்டுகளில் ஊழலை ஒழிக்க மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹிந்தி நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார். ஊழலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உறுதிபூண்டதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த மட்டத்தில் ஊழல் இருந்தாலும் அது நாட்டு மக்களை பாதிக்கும் என்பதால் அதனை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நரேந்திர மோடி கூறியுள்ளார். அந்த வகையில் அரசு நலத்திட்டங்களில் பயனடைந்து வந்த 10 கோடி போலி பயனாளிகளை நீக்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் 2.75 லட்சம் கோடி ரூபாய் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே பாஜக தலைமையிலான அரசு 3வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோடைக்கால வெப்ப அலையை எதிர்கொள்ள ஏதுவாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் வெப்ப அலை அதிகரிப்பதால் அதனை எதிர்கொள்வது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் பல இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு மருந்துகள், குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைக்குமாறு சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உதவும் வகையில் தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அறிவுறுத்தல்களை அளிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காட்டுத்தீ பரவக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களில் அதனை கட்டுப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவமனைகளிலும் போதுமான விழிப்புணர்வு மற்றும் முன்னேற்பாடுகளை செய்யுமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் பிரதமரின் செயலாளர், உள்துறை செயலாளர், இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரிகள், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசத்தின் ஈர்ப்பு பலவிதங்களில் இருந்தாலும் மக்களின் நம்பிக்கை பிரதமர் நரேந்திர மோடியின் மீது மட்டுமே இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அமீர்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தேசத்தின் நம்பிக்கையை பொறுத்தவரை மோடி மற்றும் அவரது உத்தரவாதமே மக்களின் மனதில் வியாபித்திருப்பதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் தேசத்தின் ஈர்ப்பு பல விதங்களில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பிளவுபடுத்தும் அரசியலை கையாள்வதாக குற்றம் சாட்டிய அனுராக் சிங்,
இதற்கு பல விஷயங்களை உதாரணமாக சொல்லலாம் என்றும் குறிப்பிட்டார். இருப்பினும் காங்கிரஸ் கட்சியினரின் உண்மையான நிறம் என்ன என்பதை அவர்களை அவ்வப்போது மக்களுக்கு உணர்த்தி விடுவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் விமர்சித்தார். जाति के नाम पे राजनीति की, जाति के नाम पे वोट लिए, लेकिन उनके लिए किया कुछ नहीं, अपने घर भरे, अरबों खरबों रुपए की दौलत बनाई, लेकिन वो समाज वैसे का वैसे ही रहा। लेकिन जब नरेंद्र मोदी जी देश के प्रधानमंत्री बने तो सबका साथ सबका विकास, देश अब बंटने वाला नहीं, देश एकजुट होकर नरेंद्र मोदी जी के पीछे खड़ा है। नेशनल क्रश तो कई हो सकते हैं, நேஷனல் ட்ரஸ்ட் மோடிக்கு கரெக்டிக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளிலும் வெற்றி பெற மக்கள் வாக்களிக்க வேண்டும் என உள்துறை மத்திய அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் முர்தாபாத் பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், 2014 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் மோடி பிரதமராவதற்கு முக்கிய பங்காற்றும் வகையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்தை 11வது நிலையிலிருந்து 5வது நிலைக்கு பிரதமர் மோடி உயர்த்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானால் நாட்டை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவார் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். பேன் பாய் கிசான் தலித் மஜ்தூர் பிச்சடா சபி நிகல்கர் கமல் கே நிசான் பர் பட்டன் தபானே கா யே சுனாவ் ஹை. விவசாயிகளுக்கு 1,71,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அரியலூர் சிதம்பரம் ரயில் நிலையங்கள் அம்ருத் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இப்போது வேளாண் கடன் அட்டைகள் மீனவர்களுக்கும் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வேளாண் ஊக்கநிதி வரவு வைக்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். பத்து வருஷமா முயன்று பேங்கையும் சரி பண்ணாரு, சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கும் உதவி கொடுத்தாரு. சரி, எல்லாம் நல்லா இருந்தா அவர் கொடுத்தாருன்றது இல்ல. நடுவுல 2020 கோவிட் போல ஒரு பெரிய பயங்கரமான தொட்டு நோய் வந்தப்போ உலகமே நில களைஞ்சு போயிடுச்சு. நடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், எப்படி இதை சமாளிக்கிறது எப்படி. அந்த மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் வந்த போது கூட அந்த நோயை எப்படி கையாளணும், மக்களை எப்படி காப்பாற்றணும், அவங்க தொழில் நலிவடைந்து போகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நிலையில நம்மளுடைய நாடு அந்த கீழே இந்த 5வது ஸ்தானத்திலிருந்து மேலே எடுத்துட்டு வருது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். உனக்கு தெரியுமா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்லை ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமாக இருந்தால் IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்ட்டர் ஆயிட்டாருன்னா அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததுல. மெசேஜ் வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெத்தீங்கல. அதுக்கு அதை செக் பண்ணீங்களா? மெசேஜ் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது, நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா 10 பறந்துரும்.
இனி வருவது தேர்தல் களம். பாஜக ஆட்சியில் முடிவுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் தனியார் ஆய்வு அமைப்பு ஒன்று நடத்திய கருத்து கணிப்பின் விவரங்களை மேற்கோள் காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய மிக முக்கிய பிரச்சினை வேலைவாய்ப்பின்மைதான் என 27% பேரும் விலைவாசி உயர்வுக்கு 23% பேரும் குறிப்பிட்டுள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டு பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துவிட்டதாக 55% பேர் தெரிவித்திருக்கிறார் பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழை மக்களில் 76% பேர் இந்த தேர்தலில் விலைவாசி உயர்வே தங்களுக்கு மிக முக்கிய பிரச்சினை என கூறியுள்ளதையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். அதிகரித்துவிட்ட ஊழல், கார்ப்பரேட்டுகளிடம் இடையே குவியும் செல்வம், சமூகத்தில் தொடரும் பாகுபாடுகள் என அன்றாட வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி படுதோல்வி அடைந்துவிட்டதை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்றும் ஸ்டாலின் தமது வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் பழங்குடியினருடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மசினக்குடி, தோரப்பள்ளி, மண்வயல், கூடலூர் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீமதுரை ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். முன்னதாக மசினக்குடி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் பழங்குடியினருக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பழங்குடியின இளைஞர்கள், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். மோடி ஐயா அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் செக்ஷன் 17 பிரச்சனை இருக்கிறது. இந்த பகுதியில் வீடு, நம்முடைய பிரதமர் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டும் திட்டத்திற்கெல்லாம் வீடு கொடுக்கின்றதுதான் அவருடைய எண்ணம். அதனால்தான் தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய மலைவாழ் மக்களுக்கு 100,000 வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பூமி பூஜை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் இந்தியா முழுவதும் போட்டிருக்கிறார்கள். அதுல போராடி கோவை தொகுதியில் வெற்றி பெற்றால் முக்கியமான 100 வாக்குறுதிகளை 500 நாட்களில் நிறைவேற்றுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி அளித்துள்ளார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி அவிநாசி சாலையில் உள்ள பாஜக தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தேர்தல் அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் வெளியிட்டனர். தேர்தல் அறிக்கையை கோவையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர், பூ வியாபாரி, ஸ்விக்கி உணவு விநியோகம் செய்பவர், ஐடி ஊழியர், விவசாயிகள், தொழில் முனைவோர் என 12 துறைகளைச் சேர்ந்த நபர்கள் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் அளிக்கும் மையங்கள் திறக்கப்படும் என்றும் கூறினார். விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு சர்வதேச விமான நிலையமாக கோவை விமான நிலையம் மாற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். மெட்ரோ பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும், ஐஐஎம் கல்வி நிறுவனம் கோவையில் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார். ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும், கைத்தறி நெசவு தொழில் மேம்பாட்டிற்கான பவர் டெக்ஸ் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டு சோலார் மின்தகடு பொருத்துவதற்கான மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்திலே 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம். கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம்.
தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தனது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய மாநில அரசுகள் தமிழர்களை வஞ்சிப்பதாக கூறினார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என கூறிய மத்திய அரசு இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். எவ்வளவு மாநிலங்கள் சுழற்சி முறையில் ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் பதவி ஒரு மாநிலத்திற்கு ஒரு 5 ஆண்டு அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடு. பிரதமர் மோடியை 3வது முறையாக பிரதமராக தமிழக வாக்காளர்கள் முடிவு செய்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் சேலம் மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் நடத்திய பிரத்யேக நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 1 வாரமே உள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுலா போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குங்க சார்? என்னுடைய 27வது நாடாளுமன்ற தொகுதி சேலம் தொகுதி கள நிலவரத்தை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான கள நிலவரமாக இருக்கிறது. காரணம், மத்தியிலே ஆட்சியாளர்கள் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்பதிலே தமிழக மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. சார், இப்போ முந்தைய தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து தேசிய அளவிலான தலைவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் 3வது முறை பாரத பிரதமர் தலைமையிலான அரசு என்பது நிச்சயமாக நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்ற நிலை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பொருளாதாரம் உயரும், நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். எதிர்பார்ப்பு நிறைய வாக்காளர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே மத்தியிலிருந்து தலைவர்களெல்லாம் அதிகம் டெல்லிக்கு வந்து இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம், மோடி தலைமையிலான ஆட்சியினுடைய தொடர்ச்சி, வளர்ச்சி திட்டங்களுடைய தொடர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இப்போ வாக்குப்பதிவு 1 வாரம் தான் இருக்குது. இப்போ உங்களோட கணிப்பு என்னவா இருக்குங்க சார்? தமிழகத்திலே சென்ற முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை. இன்ற முறை அதிக அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே தமிழகத்திற்காக தங்கள் தொகுதிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார். நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விலையானது எவரெஸ்டை விட எகிரி கொண்டே வருகிறது. நடுத்தர வர்க்கத்தினர் தமது நகை வாங்கும் ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று அஞ்சி வருகின்றனர். தங்கத்தின் விலை ஆண்டுக்கு சராசரியாக 9% அதிகரித்து வருவதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை உயர்வதற்கு பல்வேறு சர்வதேச காரணங்கள் உள்ளன. அதில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு முக்கியமாக உள்ளது. தங்கத்தின் தேவையானது நமது நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திருமணம் மற்றும் அக்ஷய திருதியை காலம் என்பதால் தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கையோடு தங்கத்தின் விலையும் விண்ணை முட்டுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை 55,000 நெருங்கியுள்ளது. 1 கிராமுக்கான விலையும் 6,800 ரூபாயை கடந்துள்ளது.
தங்கம் விலையேற்றம் குறித்து சென்னை நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவிக்கையில், இந்தியாவில் மட்டும் விலை ஏறல, இது வந்து சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஏறியிருக்கு. யாருக்குமே நஷ்டம் கிடையாது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா லாபத்தில் தான் இருக்காங்க. ஏன் ஒரு படி மேலே போய் சொல்றேன், அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க லாபத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த தங்கம் வந்து யாரையுமே கைவிடாது. திருமணம் அட்சய திருதி, இது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. இன்னைக்கு 6700 ரூபா கொஞ்சம் அதிகமாக கூட தெரியும், ஆனால் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வைங்களேன், காலம் சீக்கிரமாக ஓடி போயிடும். அன்னைக்கு 1 கிராம் 30,000 ரூபா வரத்து கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது வந்து இந்த நம்ம பரவாயில்ல, 6000 ரூபா கொஞ்சம் சீப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னு தோணும். அதனால் ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தோடைய உங்களுடைய மதிப்பையே பாருங்களேன். நீங்கள் விலை ஏறுது ஒரு பக்கம்ன்றதை விட நாம் எதை பாசிட்டிவாக நினச்சி பார்க்கலான்னா, கையில் நீங்கள் 10 பவுன் வச்சுருக்காங்க, சாமானியர் கூட 10 பவுன் வச்சுருப்பாங்க, அன்றைக்கி வெறும் 3 லட்சம் கொடுத்து வாங்கிக்கலாம், இன்றைக்கி 7 லட்சம் ரூபா அதனுடைய மதிப்பு. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், கோயம்புத்தூர், கொச்சி இன்னும் சில பகுதிகளில் தங்கத்துக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆண்டு மஞ்சள் உலோக தேவையில் 15 முதல் 20% இந்த பகுதிகள் கொண்டுள்ளன. நகை விலையேற்றத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் நகை வாங்கும் கனவு பலிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக மங்கள வைஷ்ணவி. சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் முதலாவது ஆராய்ச்சி தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் முதல் ஆராய்ச்சி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக இந்திய அரசின் சுகாதார ஆராய்ச்சி துறையின் செயலாளரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பொதுச் செயலாளருமான டாக்டர் ராஜீவ் பால், ஒவ்வொரு மருத்துவ ஆராய்ச்சி அறிஞரும் உயர்தர ஆய்வு கட்டுரைகளை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றும், இதன் மூலம் நமது இந்திய நிறுவனங்களை உலகில் சிறந்ததாக மாற்ற வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்களை கேட்டுக்கொண்டார். Now we cannot be satisfied with just competing amongst ourselves. We have to be the best institutions in the world. When it comes to research and we have to get lot further than where we are. If you go to Harvard Medical School or Stanford or Johns Hopkins, you will find that the level of research that their fellows do is extremely high. நோய்கள் பற்றிய ஏட்டளவிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை விட நோய்களுக்கு தீர்வு காண்பது பற்றிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் அவர். நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணிராஜன், இக்கல்லூரியில் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுவதில் முதலிடம் வகிப்பதாக குறிப்பிட்டார். டெல்லியில வந்து ஒரு ஆய்வு நடைபெற்றது. 5 மாநிலங்களில் தமிழகம் முதன்மையாக வந்தது. அந்த தமிழகம் முதன்மையாக வந்த போது அதுல வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி முதன்மையான இடத்தில் 8-10 என்ற ஒரு ஸ்கோரினை நாங்கள் எட்டின போது அன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு விதம் வந்து எவ்வாறு வந்து ரிசர்ச் எடுத்து செல்ல வேண்டலாம் அப்படிங்கிற ஆலோசனை என்னிடத்தில் கேட்ட உடனே நான் ரிசர்ச் டே செலிப்ரேட் பண்ணி மாணவர்களுக்கும், குறிப்பாக இளங்கலை மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு ரிசர்ச் டேயை செலிப்ரேட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்பு வைத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தினை நான் பயன்படுத்தினேன். அறிஞர்களிடையே பரவலான ஆராய்ச்சி சூழலை வளர்க்க இந்த விழாவில் நாட்டின் புகழ்பெற்ற நிறுவனங்களான IIT மெட்ராஸ் மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. எனவே ஆராய்ச்சி குறித்து மென்மேலும் ஆர்வத்தை பெருக்க இது போன்ற விழாக்களை கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து நடத்த முன்வர வேண்டும். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காஸ்மோஸுடன் செய்தியாளர் மங்கள வைஷ்ணவி. IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை மும்பை அணி வீழ்த்தியது.
மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களம் இறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 196 ரன்களை குவித்தது. இதையடுத்து 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணி 15 ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி லக்னோ அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் பரபரக்கும் அரசியல் களத்தில் வாக்காளர்களின் கவனத்தை தலைவர்களின் உருவம் பொறித்த பஞ்சலோக மோதிரங்கள் ஈர்த்து வருகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். புராண காலம் தொடங்கி மன்னர்கள் காலம் கடந்து தற்போது வரை மோதிரங்களுக்கு என தனி மவுசு உள்ளது. தமிழக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் தேர்தல் களத்தில் கடும் வெயிலையும் தாண்டி நிஜமாகவே அனல் பறக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்களின் சின்னங்களை மக்களின் மனதில் பதிய வைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பரபரப்பான அரசியல் களத்தில் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டுள்ள மோதிரங்களும் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் கட்சி கொடி சின்னம் ஆகியவற்றின் மூலம் இந்த மோதிரங்கள் சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியில் உருவாக்கப்படுகின்றன. சிறிய அளவிலான மோதிரம் தொடங்கி மெகா சைஸ் மோதிரங்கள் வரை இங்கு உற்பத்தியாகிறது. கை விரல்கள் அனைத்திலும் மோதிரத்தை போட்டுக்கொண்டு சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதில் அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முந்தைய தேர்தல்களில் தலைவர்களின் புகைப்பட மோதிரங்கள் அதிக அளவில் விற்பனையாகிய நிலையில் தற்போதைய தேர்தலில் சின்னங்கள் பொறித்த மோதிரங்கள் விற்பனையாவதாக கூறுகிறார் மோதிர வடிவமைப்பாளர் நாகலிங்கம். என் பேர் வி நாகலிங்கம். நான் செவ்வாப்பேட்டையில் பஞ்சலோகம் செஞ்சுட்டு இருக்கேன் கடந்த 30 வருஷமாக. கடந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்களோட படம் பதிச்ச மோதிரம் வந்து நிறையா போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் வந்து அந்தந்த கட்சியுடைய சிம்பிள் மட்டும் போட்ட மாதிரி மோதிரம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. கட்சிகள் வந்து நிறையா இருந்தாலும் பல பல கூட்டணி இருந்தாலும் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் கூட்டணியும் ஒரே இதாக தான் இருக்குது. எல்லா கட்சி மோதிரமும் ஒரே இடத்துல சேர்றதுனால அது ஒரு சந்தோஷமாக தாங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் கருத்து முரண்பாடுகளால் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி எதிராக இருந்தாலும் அனைத்து தலைவர்களும் ஒரே கைகள் அடங்கியிருக்கின்றனர் மோதிரங்களாக. சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டையிலிருந்து ஜி விஜயகுமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10:00 மணிக்கு. வணக்கம்.